வணக்கம் நண்பா. ஓலா அண்ட் சிம்பிள் ஒன், இது ரெண்டுத்த பற்றின கம்பேரிசன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, நீங்கள் இ ஸ்கூட்டர் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே நண்பா, August 15 அன்றைக்கி தான் ஓலா அண்ட் சிம்பிள் ஒன் இவங்க ரெண்டு பேருமே எங்களோட பைக்கை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பைக்குமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஓலா இ ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தை சேர்ந்த ஈத்தர் கோ ஆப் ஸ்கூட்டர் இப்படிங்கிற பைக்கை பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு இ ஸ்கூட்டர் தான். இந்த இ ஸ்கூட்டருக்கு அவங்களோட ஹோம் கண்ட்ரிலேயே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இந்தியாவில் ஓலா இ ஸ்கூட்டருக்கு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது. ஆனால் நம்ம சிம்பிள் ஒன் இ ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு இ ஸ்கூட்டர் அப்படி தான் சொல்லணும். இவங்க சைனாவோட அக்சசரிஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஏன், இவங்களோட பேட்டரியை கூட ஜப்பான், தைவான் அண்ட் சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. சரி வாங்க, வளவலான்னு பேசாமல் கண்டென்ட்டுள்ள போகலாம். ஓலா இ ஸ்கூட்டர், இந்த பைக்குக்கு வெயிட் பண்ணுறவங்க மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க August 15 தான் S1 அண்ட் S1 Pro அப்படி சொல்லிட்டு ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதோட டாப் வேரியண்ட்டான S1 Pro பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம ரேஞ்சிலேருந்து ஆரம்பிக்கலாம். இதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 181 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்லணும்னா டிவிஎஸ் iQube, ஏத்தர் 450X இன்னும் நிறையா பைக்கோட கம்பேர் பண்ணும்போது இதோட ரேஞ்ச் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த பைக் உங்களுக்கு 181 கிலோமீட்டர் கொடுக்கணும் அப்படின்னா இந்த பைக்கோட பேஸ் மோடான நார்மல் மோடில் தான் இந்த பைக்கை நீங்கள் ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ரேஞ்ச் இவ்வளோ தராங்க, இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 115 கிலோமீட்டர் பர் ஹவர் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் என்டார்க் பைக் இருக்குது பாருங்க, அந்த பைக்கு கூட கம்பேர் பண்ணலாங்க. இந்த பைக் இவ்வளோ ஸ்பீடு கொடுக்குறதுக்காக 8.5 kW பீக் பவர் மோட்டார் கொடுக்குறாங்க. இது 0 to 40 km ஸ்பீடு அச்சீவ் பண்ணுறதுக்கு வெறும் 3 seconds போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 3 விதமான ரைடிங் மோட் கொடுக்குறாங்க, நார்மல், ஸ்போர்ட், ஹைப்பர். இதில் ஹைப்பர் மோடில் தான் நீங்கள் அதிகப்படியான ஸ்பீடை ஃபீல் பண்ண முடியும். இதில் 3.9 kW லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி ஷேப்னாவே ஸ்கொயர் தான் அப்படின்னு நம்மளை மாற்றி வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பேட்டரியை பார்த்த அப்புறம் தான் இப்படி கூட பேட்டரி செய்யலாமா அப்படின்னு நமக்கே ஒரு டவுட் வருது. இதில் 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பூட் ஸ்டோரேஜ் தான் கொடுத்துருக்காங்க. எப்படிடா இவ்வளோ பெரிய பூட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பைக்கில் பூட் ஸ்டோரேஜ் உள்ள இடத்துல இவங்களோட பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இதனாலேயே பூட் ஸ்டோரேஜுங்கிறது நமக்கு கிடைக்காமலே போகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பேட்டரியோட டிஃப்ரெண்ட் ஷேப் தான் இதுக்கு காரணம். இந்த பைக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரியே பேட்டரியை டிசைன் பண்ணதால தான் கரெக்டான ஸ்டோரேஜை மேனேஜ் பண்ணியிருக்காங்க ஓலா. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண 750 W போர்ட்டபுள் சார்ஜர் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் வீட்லேயோ இல்லை தேவைப்படுற இடத்துலையோ எடுத்துக்கிட்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் இன்பில்டு பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க, ரிமூவபிள் பேட்டரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஓலா ஹைப்பர் சார்ஜ் அதாவது ஃபாஸ்ட் சார்ஜிங் மூலயமா 18 மினிட்ஸில் நீங்கள் 50% சார்ஜை அச்சீவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 18 மினிட்ஸ் சார்ஜ் மூலயமா நீங்கள் 75 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் மோனோசாக்ஸ் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. இந்த இ ஸ்கூட்டரில் பல விதமான ஸ்மார்ட் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இதில் 7-inch இன்ஸ்ட்ருமெண்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட இந்த பைக்கில் ஒரு ஸ்பீக்கரையும் இன்பில்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டாங்க, இந்த பைக்கை டெலிவரி வாங்கும்போது சாவி எங்கடான்னு கேட்டுறாதீங்க. நீங்கள் கேட்டாலும் தரமாட்டாங்க, ஏன்னா இந்த பைக்கில் சாவியே இல்லையாங்க. நிஜமாக தாங்க சொல்கிறேன், இந்த பைக்கில் கீயே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப் பண்ணு ஏஐ பேஸ்டு தான் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ராக்சிமிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பைக்குக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தீங்கன்னா பைக் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி போனீங்கன்னா அதுவாகவே ஆஃப் ஆகும். இது மட்டுமா, வாய்ஸ் கண்ட்ரோல் கூட இருக்குங்க. வாய்ஸ் கண்ட்ரோல்னால் நமக்கு ஏற்கனவே என்னன்னு தெரியும். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகே கூகுள், ஹாய் சிரி, ஹாய் அலெக்சா. அதே மாதிரி இந்த ஃபேமிலியில் ஹாய் ஓலா இவங்களும் வந்துட்டாங்க. இந்த ஸ்கூட்டரில் நீங்கள் எல்லாத்துலேயுமே வாய்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ப்ளே சாங், பிக்கப் தி கால், இது மாதிரி வாய்ஸ் கண்ட்ரோல்லே நீங்கள் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த பைக்கோட இன்பில்ட் பண்ணியிருக்க ஸ்பீக்கரால் நல்ல சவுண்டான சாங்கை கேட்டுகிட்டே பைக் ஓட்டலாம். சரி, அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியல. இந்த பைக்கை வாங்கினா நீங்கள் மட்டுமா ஓட்ட போகிறீங்க, நீங்கள் ஓட்டலாம், உங்கள் சன், உங்கள் ஃபாதர் அப்படிலாம் கெஸ்ட்டு கூட ஓட்டுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த பைக்கை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட், அதாவது இவங்க இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும். அதே மாதிரி ஏரியா ரெஸ்ட்ரிக்ஷன்,
இந்த ஏரியாவுக்கு மேலே அவங்க போகக்கூடாது, இந்த மாதிரி இந்த இ ஸ்கூட்டரில் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு சூப்பரான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்லலாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, க்ரூஸ் கண்ட்ரோல், அந்த ஃபியூச்சரை இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஸ்பீடை மாற்றாமல் அப்படியே போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நீங்கள் க்ரூஸ் கண்ட்ரோல் எனபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர்லேருந்து கையை எடுத்துகிட்டு பைக் ஆட்டோமேட்டிக்காக அந்த 40 கிலோமீட்டர்லேயே மெயின்டைன் ஆகும். இதோட ரிவர்ஸ் மோடும் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர்ஸ் மோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல இந்த ஆக்சிலேஷனை நீங்கள் ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா பைக் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்ஸில் போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் இருக்கு இல்லையா, இதை கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த பைக்கோட ஆக்சிலேஷன் சவுண்டை கூட ஆர்டிஃபிஷியலாக இந்த ஸ்பீக்கர் மூலயமா எனபிள் பண்ணிக்கலாம். இது மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸை அள்ளி கொடுத்துருக்காங்க இந்த ஓலா இ ஸ்கூட்டரில். இதோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த ஸ்டேட்ஸ்க்கு ஏற்ற சப்சிடிக்கு ஏற்ற மாதிரி இதோட பைக்கோட ரேஞ்ச் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதோட ரேட் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், இது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கை 2999 இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க ஓலா. அதாவது நீங்கள் பெட்ரோல் போட வேண்டிய காசை சேமித்து வச்சு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட இந்த பைக்கை ஏற்கனவே புக் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அவங்களாம் செப்டம்பர் மாதத்துலேருந்து அவங்க பர்ச்சேசிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட டெலிவரி டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மந்தில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ புதுசாக வந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓலா இ ஸ்கூட்டரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் ஆப்பில் புக் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து உங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து பைக் ஓட்டி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா சிட்டி சைடில் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இப்படின்னு ஓப்பன் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் எனர்ஜி இண்டஸ்ட்ரியிலேருந்து லான்ச் பண்ணுற ஃபஸ்ட்டு இ பைக் தான் இந்த சிம்பிள் 1 இ ஸ்கூட்டர். இவங்களும் ஓலாவுக்கு செலச்சவங்கன்னு சொல்ல முடியாது. எந்த அளவுக்கு ஓலா ஸ்கூட்டருக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதே அளவுக்கும் இந்த சிம்பிள் 1 இ ஸ்கூட்டருக்கு வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்கன்னு சொல்லணும். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே இந்த பைக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இவங்க பேட்டரியை கூட ஜப்பான், தைவான் அண்ட் சவுத் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரிலேருந்து தான் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா சைனாவை அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிறதுல இவங்க முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்காங்க. இந்த சிம்பிள் 1 இ ஸ்கூட்டரோட ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 236 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற எல்லா இ ஸ்கூட்டரை விட இவங்களோட ரேஞ்ச் அதிகம் தான் சொல்லணும். இதில் 7 கிலோவாட் பீக் பவர் மோட்டார் தான் கொடுத்துருக்காங்க. இதோட நாமினல் பவர்னு பார்த்தீங்கன்னா 4.5 கிலோவாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 72 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 0 to 40 கிலோமீட்டர் ஸ்பீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு வெறும் 2.9 செகண்ட்ஸ் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஈகோ, ரைட், டேஷ் அண்ட் சோனிக் இப்படின்னு 4 விதமான மோட் கொடுக்குறாங்க. இதில் சோனிக் மோடில் தான் இதோட டாப் ஸ்பீடான 1.05 அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூட்டரில் 4.8 கிலோவாட் லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இவங்க இதில் பேட்டரியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்த ப்ரைமரி பேட்டரியோட சார்ஜிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.45 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்டரி பேட்டரியோட சார்ஜிங் ஹவர்ஸை பற்றி இந்த முழுமையாக எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. இந்த செகண்டரி பேட்டரி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இல்லாமல் ரிமூவபுளாக இருக்கும். இந்த பேட்டரியோட டோட்டல் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7 kg இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேட்டரியை மட்டும் நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 60 கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட சிம்பிள் லுக் சார்ஜிங் ஸ்டேஷனில் 1 மினிட் சார்ஜ் போட்டால் 2.5 கிலோமீட்டர் வரைக்கும் பைக்கை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுலேயுமே டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரியரில் மோனோஷாக் சப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. மற்ற இ ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் இவங்களோட இ ஸ்கூட்டரில் செயின் டிரைவில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷார்க்கை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த பைக் ஒரு ஃபியூச்சர் பைக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பைக்கில் 7-inch இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் கீ ஸ்டார்ட் தாங்க, கீழே ஸ்டார்ட் கிடையாது. இந்த டிஸ்பிளேயில் நேவிகேஷன், சாங்ஸ் அண்ட் கால்ஸ் எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா TMPS அதாவது டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் இதில் எனபிள் பண்ணியிருக்காங்க. இதை பைக்கில் கொடுக்கறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கை நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிள் எனர்ஜி அப்படிங்கிற அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கோங்க. இதோட புக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1947 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த பைக்கோட எக்ஷோரூம் ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1.1 lakh, அதாவது 110,000 வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஓலா இ ஸ்கூட்டர் புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கார்டு மேலே தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் பார்த்து எப்படி புக் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இதில் எந்த பைக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம ஒரு சில விஷயத்தை வச்சு ரெண்டு பைக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜென்ரலாக ஒருத்தவங்க பைக் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ரேஞ்ச் அண்ட் பேட்டரி டியூரபிலிட்டி, இது மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. இது ரெண்டுத்துலேயுமே பெட்டராக உள்ள ஒரு பைக் சிம்பிள் ஒன், அது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸோட மற்ற எல்லா ஃபியூச்சர்ஸும் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஓலா இ ஸ்கூட்டர் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். நான் எதை சூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலி அதிகமாக எதிர்பார்க்குறது ரேஞ்ச் மட்டும்தான். இந்த ரேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு பைக் சிம்பிள் ஒன் தான். அதனால் சிம்பிள் ஒனுக்கு தான் என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். இந்த இ ஸ்கூட்டர் மட்டும்தான் பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்ல வரல, இது இல்லாமல் நிறையா பைக் இருக்குது. உங்களுக்கு எந்த பைக் சூட் ஆகுமோ அந்த பைக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சூப்பரான ஆட்டோ அண்ட் இ அப்டேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பா, கூட பெல் பட்டனை அழுத்திங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.